அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பகுதியில் முருகப்பெருமானுக்கும் சூரபத்மனுக்கும் இடையே நடந்த முதல் நாள் போர் குறித்து பார்க்கலாம். சண்முக பெருமான் பூதப்படைகளும் பிரம்மாதி தேவர்களும் புடைசூழ இலங்கையை கடந்து மகேந்திரபுரத்தின் ஏமகூடத்தில் பாசறை அமைத்து தங்கியிருக்கின்றார். இதனை அறிந்த சூரபத்மன் தன் மகன் பானுகோபனை அழைத்து முருகப்பெருமான் படைகளை வீழ்த்தி நாசம் செய்யுமாறு கட்டளையிடுகின்றான். பானுகோபான் தன் மீது போர் தொடுத்து வருவதை அறிந்த முருகப்பெருமான் வீரபாகுவை அழைத்து 8 சேனாதிபதிகள் 1000 வாகினி படை வீரர்களுடன் சென்று சூரன் படையை அழித்து வருமாறு ஏவுகின்றார். 2 தரப்பு படைகளும் மிக அதிகமாக அணிவகுத்து போரை துவங்குகின்றன. இதில் பானுகோபானுடைய அசுர சேனைகள் மற்றும் பூத சேனைகள் பலர் மாண்டனர். பூத வீரர்கள் வீழ்வது கண்டு அசுரர்கள் படை மிகவும் பயந்தது. எனவே பானுகோபான் மோகனாசிரத்தை வீரபாகு மீதும் அவன் படைகள் மீதும் ஏவுகின்றான். இதனால் வீரபாகுவும் அவனது படைகளும் மயங்கி விழுகின்றன. இது அறிந்த முருகப்பெருமான் மோகனாஸ்திரத்தை உடைத்தெறியும் அஸ்திரம் ஒன்றை ஏவ அனைவரும் மயக்கத்திலிருந்து விழித்தெழுகின்றனர். மயங்கி வீரபாகு பானுகோபனை நோக்கி பாசுபதாஸ்திரத்தை ஏவ பானுகோபான் அஞ்சி உருமாறி போர்க்களமிட்டே ஓடி மறைகின்றான். அவ்வாறு புறமுதுகிட்டு ஓடுபவனை துரத்தக்கூடாது என்று வீரபாகு கூற அனைவரும் திரும்பவும் பாசறைக்குள் சென்று நுழைந்தனர். இவ்வாறு முதல் நாள் போரானது நிறைவு பெற்றது. நன்றி.